அல்லாஹ் அவர்கள் உடல் நலத்தை தந்து இன்னும் நீண்ட காலம் தீனுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு அழகான உயர்ந்த நிலையை தருவானாக என துவா செய்து அவர்களை நான் அன்புடன் பேச அழைத்தேன். الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم من إحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في المؤمنين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. الله يرزقنا அவனை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் ஸலாத்தையும் சலாமையும் சமர்ப்பித்து என் மாணவர் சிறிய பேச்சை துவங்குகிறேன். இந்த புனிதமான விழாவின் தலைவரவர்கள் ஜாமியா மன்னூர் அன்வாரின் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் என்ன யோசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அவர்களின் இந்த அழகான சொற்பொழிவுக்கு பிறகு நம்மிலே தெரியாத பேச முடியாத பெங்களூரிலிருந்து வந்து இவர் என்ன பேசப் போகிறார், எதை சொல்லப் போகிறார் என்று தாங்கள் எல்லோரும் யோசிக்கிறீர்கள். உண்மைத்தான், பலவர்களின் கிதாபுக்கு பிறகு சொற்பொழிவுக்கு பிறகு நான் எதை சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். முதல்வர்கள் கூறினார்கள், வாசிகளின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் நான் இங்கு வந்திருக்கிறேன். இதை கொஞ்சம் மாற்றி லால்பேட்டை பிரமுகர்கள், பெரியோர்கள், உலமாக்கள் அவர்களுடைய அன்பு என் மீது இருக்கிற காரணத்தினால் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஷேக்குல் மில்லத் அல்லாமா அமானி ஹஜ்ரத் ரஹிமஹுல்லா அவர்களின் காலத்தில் நாம் இங்கு வருவோம் போக இருந்தோம். அப்பொழுது ஒவ்வொரு மக்கள் நம்மை எந்த அளவுக்கு அன்பாக பாசமாக பார்ப்பார்கள், பழகுவார்கள் என்பது இன்னும் யாவகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே காரணத்தினால்தான் ஹஜ்ரத் அவர்கள் என்னையும் இங்கு அழைத்தார்கள், அழைக்கிறார்கள். நான் இந்த ஜல்சாவுக்கு, இந்த கூட்டத்திற்கு பேசுவதற்கு நாயக்கட்டவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, பேசவும் தெரியாது. ஆனால் உத்தரவுக்கு இணங்க சில வார்த்தைகள் மௌலானா சஜீதுதீன் ஹஜ்ரத் அவர்கள் பேசினார்கள். அதற்கு முன்னால் வல்லவா பெருமக்கள் சொற்பொழிவாடினார்கள். மாலா ஜாஃபர் அலி ஹஜ்ரத் அவர்கள் மீனா
இந்த பேச்சுகளுக்கு பிறகு சாதாரண மாணவனாகிய நான் சில வார்த்தைகள் தாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்ல முடியும். பெரியார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்த சமயத்தில் நபியாக கடைசி தூதராக சாத்தமுன் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்திய விஷயங்கள் எல்லாம் அப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தன. எந்த ஒரு வஸ்துவும் இல்லாமல் இருந்தது உலக வஸ்து. ரசூலுல்லாஹ் அதை கொண்டு வந்து காண்பித்தார்கள், சொன்னார்கள், சமர்ப்பித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அறவே கிடையாது. மாணவர் சதீஷ்வின் அறிந்தவர்களும் இந்த முன்னால் பேசியவர்களும் மார்க்க கல்வியை பற்றி மிக அழகாக கூறினார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தவிர எதுவும் கல்வி என்பதாக இல்லை என்று உண்மைத்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களா காட்டினார்கள் என்றால் அறவே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது குர்ஆனை, குர்ஆனுடைய ஆயத்துகளை, அதன் வசனங்களை, அதனுடைய கருத்துக்களை, அர்த்தங்களை. ரசூலுல்லாஹ் துனியா மே லேகர் தஷ்ரீஃப் லாயே தே, தோ சிர்ஃப் குர்ஆன் லாயே தே, குர்ஆன் கே மஆனி ஔர் மதாலிப் லாயே தே, அஹ்காம் ஔர் மசாயில் லாயே தே, மஆரிஃப் ஔர் ஹகாயிக் லாயே தே. துனியா கி கோயி சீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகானே கே லியே தஷ்ரீஃப் கதான் நஹீ லாயே. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருந்த. நான் ஒரு சிறிய மாணவன், புகாரி ஷரீஃபிலே ஆரம்ப ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருந்து இப்ரீல் அமீன் கொண்டு வந்த அந்த ஆயத்துகளை எடுத்துக்கொண்டு விபரமாக சொல்ல நேரம் இல்லை, எனக்கு அந்த தகதியும் இல்லை. புறப்படுகிறார், வீட்டின் பக்கம் புறப்படுகிறார். ஹதீஸ் கூறுகிறது, ரஜாமிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யவ்ஜுஹு ஃபுஹாது வஃபீ ரிவாயத்தின் தவ்ஜுஹு பவாதிரு. ரசூலுல்லாஹ் திரும்புகிற சமயத்திலே அவர்களுடைய தங்களுடைய அந்த மனது வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது, துடித்துக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் கல்வே அசஹர் தேதி இதை தளக்கிறார். உடம்பிலே ஒரு விதமான கப் கப்பி உடம்பு ஆடிக்கொண்டிருந்தது. வீட்டை அடைந்தார்கள், கூறினார்கள், தன்மை நூனி தன்மை நூனி, கம்பளி போர்த்துங்கள், கம்பலூடாவோ கம்பலூடாவோ என்று ரசூலுல்லாஹ் கூறினார். கம்பளிகள் போர்த்தப்பட்டன. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த அதிர்வு, அந்த பரப்பளப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நின்றுவிட்டது. வேறு விஷயங்களை பற்றி நான் பேச வரவில்லை. இந்த ஹதீஸுடைய இந்த வாக்கியத்தை படித்த சமயத்திலே மாணவனாகிய நான் எனக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்திலே கம்பளிகள் இருந்தன. கம்பளி தயார் செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரிகளும் இருந்தன, தயார் செய்யக்கூடியவர்களும் இருந்தார்கள்.
அதை பசாரத்து கொண்டு வந்து விற்றவர்களும் இருந்தார்கள், வாங்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயும் கம்பெனிகள் இருந்தன. அதைத்தான் போர்த்த சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியா மாலூம் ஹுவா இஸ்ஸே, கி ஆஜ் கே தௌர் மே நஹீ ஹை கம்பல் கி தயாரி. உசி ஜமானே ஹஜ்ரத் அவர்கள் கூறினார்கள், அந்த காலத்திலே எல்லாம் இருந்தது என்று. உண்மைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பளிகள் எப்படி தயார் செய்வது, அதே அதற்கால ஃபேக்டரி எப்படி தயார் செய்வது, அதை எப்படி தயார் செய்து விற்பது என்பதை பற்றி சொல்வதற்காக, காண்பிப்பதற்காக, தெரியப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை, அறவே வரவில்லை. அந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருந்தது இந்த விஷயங்கள் எல்லாம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பெருமானாரே, மஸ்ஜிதுடைய முன்னால் ஜுப்பாக்கள், மிக அழகான ஜுப்பா அபா விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தாங்களும் ஒன்று வாங்கி அவசியமான நேரங்களில், ஜும்மாக்களில், ஈது பெருநாட்களில், அல்லது வெளியூரிலிருந்து வரக்கூடிய அந்த முஹூர்த்தங்களை வரவேற்கும் சமயத்தில் தாங்கள் அதை அணிந்தால் நன்றா இருக்கும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறி ஒரு அபாவை எடுத்துக்கொண்டு வந்து காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், கூறுகிறார்கள், இன்னமா எல்பசு ஹாதிஹி மல்லா ஃபலாஹலஹு ஃபில் ஆகிரா. இதை ஏன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்கள் உமர் அவர்களே? இது பட்டால் தயாரிக்கப்பட்ட அபாவாக, ஜிப்பாவாக இருக்கிறது. பட்டு ஆண்கள் அணியக்கூடாது அல்லவா? இதை அணியக்கூடியவர்கள் யார் என்றால், ஆக்கிரத்திலே அவர்களுக்கு எந்த விதமான ஹிஸ்ஸாவும் பாகமும் கிடையாது, அவர்கள்தான் இதை அணிவார்கள் என்று கூறி தடுத்துவிட்டார். என்ன தெரிகிறது? சிறியோனாகிய எண்ணை போன்ற மாணவர் யோசிக்கிறார், அந்த காலத்திலேயும் பட்டு இருந்ததா? பட்டு தயார் செய்யக்கூடிய முறையை அறிந்திருந்தார்களா? இல்லையா? பட்டு அந்த காலத்திலேயும் இருந்தது, இந்த காலத்திலே தான் இல்லை. சைனா சில்க், மைசூர் சில்க், பனாரஸ் சில்க், காஞ்சிபுரம் சில்க் என்பது கிடையாது. அந்த காலத்திலேயே பட்டும், அந்த அரபு நாட்டிலே பட்டும் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. பட்டு தாகா, ரேஷம் से தாகா கிஸ் தரா தயார் கியா ஜாயேகா யே பி பதாயா ஜாதா தா, தயார் ஹோதா தா. அதை கொண்டு துணிகளும் தயார் செய்யப்பட்டு, ஜுப்பாகளும் தைக்கப்பட்டு, பாசாரிலே கொண்டு வந்து விற்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வந்தது பட்டு எப்படி தயார் செய்ய வேண்டும், எப்படி அதற்கு முறை என்ன என்பதை சொல்வதற்காக வேண்டிய அறவே வரவில்லை. அப்பொழுது இருந்து கொண்டே தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை காட்டுவதற்காக, சொல்வதற்காக, ஷரியத்துடைய கானூனை சொல்வதற்காக வேண்டித்தான் வந்தார்களே தவிர, உலக விஷயங்களை தயார் செய்வது எப்படி, நடத்துவது எப்படி என்பதை சொல்வதற்காக வேண்டிய அறவை வரவில்லை. அது இருந்து கொண்டுதான் இருந்தது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், பட்டு ஆண்களுக்கு கூடாது, இது கானூன ஷரியத், ஷரியத்துடைய சட்டம். பெண்கள் அணியலாம்,
அவர்களுக்கு உத்தரவு உண்டு, ஜாயிஸ் உண்டு அவர்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாம் நினைக்கிறோம் இன்று தான் இதையெல்லாம் ஹஜ்ரத் அவர்கள் சரியாக சொன்னார். பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எப்படி தயார் செய்ய வேண்டும் சாப்பாடு, எப்படி அதை கொண்டு வந்து சர்வ் செய்ய வேண்டும், இதை இதற்காக வேண்டி ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், இதெல்லாம் ஒரு கல்வியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யட்டும், நமக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. ஆனால் உலமா பெருமக்கள் மதரசாக்களிலே என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், குர்ஆனையும் ஹதீஸையும் தான் கற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கும் இது சொல்லிக் கொடுங்கள், அது சொல்லிக் கொடுங்கள், இதையும் கற்றுக் கொடுங்கள், அதையும் கற்றுக் கொடுங்கள், இவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்பதெல்லாம் ஒரு அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயம் அல்ல. மதரசாக்களுடைய ஒரு வட்டம், ஒரு சட்டம் இருக்கிறது, அதற்குள்ளாக தான் இவர்கள் இருப்பார்கள். அது குர்ஆனுல் ஹதீஸுடைய டைரா. ஒரு மெடிக்கல் காலேஜிலே போய் பிரின்சிபால் அவர்களிடத்தில், நீங்கள் இவர்களுக்கு மெடிக்கல் கற்றுக் கொடுக்கிறீர்களே, கொஞ்சம் இன்ஜினியரிங்கும் கற்றுத்தரங்கள் தாருங்களே என்று யாரும் சொல்வதில்லை. போய் சொன்னால் அவர் சிரிப்பார், பிரின்சிபால் உங்கள் அறிவை பற்றி யோசிப்பார், என்ன இவர் இப்படி பேசுகிறார், இதுதான் மெடிக்கல் காலேஜ், இதுல இன்ஜினியரிங் ஜனா போலீஸ் இன்ஜினியரிங் பி சிக்காய் இருக்கும், ஆப் இன்கோ டாக்டர் பனா தேங்க, லேக்கன் அகர் இன்கோ அப்படின்னா பங்களா தாமீர் கரனா ஹோகா தோ எக் இன்ஜினியர் கே பாஸ் பாகே நீ போலீஸ் இன்ஜினியரிங் பி சிக்காய் என்று யாரும் சொல்வதில்லை. மெடிக்கல் காலேஜிலே ஊதி படித்து முடித்து பெரிய டாக்டராக சர்ஜனாக வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக மாறி சீனா இதை அறிவித்து எல்லாம் செய்யக்கூடிய ஒரு டாக்டரிடத்திலே, என்ன நீங்கள் பெரிய சர்ஜனாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பங்களா கட்டுவதற்காக நீங்கள் ஆர்கிடெக்ட் இடத்திலேயும் இன்ஜினியர் இடத்திலேயும் இன்டீரியர் டெக்கோரேட்டர் அவரிடத்திலும் ஓடுகிறீர்களே, உங்களுக்கு வீடு கட்ட தெரியாதா, நீங்கள் ஏன் வீடு கட்டிக் கொள்ளக்கூடாது என்று யாரும் சொல்வதில்லை. இதே விதமாக எல்லா விஷயங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மணிக்கு நான் முடிக்க வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து எடுத்து வந்து மக்களுக்கு கொடுத்தது குர்ஆன். குர்ஆனையும் ஹதீஸையும், ஹதீஸ் என்றால் குர்ஆனுடைய அர்த்தங்கள், அதனுடைய வியாக்கியானங்கள், குர்ஆன் கி தஃப்ஸீர், தஷ்ரீஹ், தௌஸீஹ், யஹி ஹதீஸ் ஹை. ரசூலுல்லாஹ் தன் புறத்திலிருந்தும் எதையும் கூறுவதில்லை. வமா யன்ஸிகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யும் யூஹா. ரசூலுல்லாஹ் அப்னி தரஃப் சே குச் நீ கஹதே, வோ தோ வஹீ ஆதி ஹை, ஜோ உதாரி ஜாதி ஹை ஆப் பர், வஹீயை தான் ரசூலுல்லாஹ் சமர்ப்பிக்கிறார்கள். இதைத்தான் கொண்டு வந்தார்கள். 23 வருடங்கள் மக்கா முக்கரமாவிலேயும் மதீனா முனவ்வராவிலேயும் இறங்கிய அந்த ஆயத்துகளைத்தான் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதனுடைய கருத்துக்களை விவரித்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்த இந்த ஃபரீஸ கடமை, இதைத்தான் அவர் பூர்த்தி செய்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியாக திரும்புகிற நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நாள் சமீபமாக வந்துவிட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூறினார்கள், தரத்து பிரிக்கும் அமரையும் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன்.
மிக உயர்ந்த விஷயங்கள், சக்தி வாய்ந்த விஷயங்கள், கனம் பெற்ற விஷயங்கள் அத்தகலை மாசமஸ்தும்பிம இதை கட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற வரையில் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள். கிதாபுல்லா வசுன்னத்து ரசூலி, அல்லாஹ்வுடைய கிதாபும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தும். கிதாபு சுன்னத் குர்ஆனு ஹதீஸ் யஹீ தோ சீசே மே லேகர் ஆயா தா காரே ஹிரா சே, ஔர் யஹீ தோ சீசே மே ஹஜ்ஜதுல் வதா கே இஸ் குலே ஹுலே மினா கே மைதான் மே தும்ஹாரே சாம்னே பேஷ் கர்கே ஜா ரஹா ஹூம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விட்டு சென்றார். வேற விஷயங்களை அறவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவும் செய்யவில்லை, அதை சற்று தரவும் இல்லை. குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயங்களைத்தான் சமர்ப்பித்தார்கள். ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை சொன்னார்கள். பட்டை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை. பட்டு யார் உடுத்தலாம், யார் உடுத்தக்கூடாது என்பதைத்தான் சொன்னார்கள். ஆண்கள் உடுத்தக்கூடாது, பெண்கள் உடுத்தலாம். அந்த காலத்திலே வேற எல்லா விதமான விஷயங்கள், ஆபரணங்கள், நகை நட்டினங்கள், சூனா சாந்தி, தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்தது. நகைகளும் தயார் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அதை பெண்கள் அணிந்து கொண்டு தான் இருந்தார்கள். அதிசய வருகிறது சூழ்நிலா ஒரு தடவை பெண்களுடைய கூட்டத்திலே நீங்கள் அதிகமாக சதத்தாவை பயிரா செய்ய வேண்டும் என்று கூறும் சமயத்தில் பெண்கள் எல்லாம் அவர்களுடைய உடம்பிலே இருந்த நகைகளை எடுத்து எடுத்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் தன்னுடைய ரூமாலிலே அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக அதிசய வருகிறது. இது என்ன செய்கிறது? மலபார் கோல்டுத்தால் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இல்லை. பெரிய பெரிய ஷோரூம்கள் அந்த காலத்திலும் இருந்தது. தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் ரசூலுல்லாஹ் இதை யார் உபயோகப்படுத்தலாம், யார் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை தான் சொல்றார்களே தவிர நகைகளை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற முறையை சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. இந்த உலமா பெருமக்கள் இதைத்தான் பெற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி தான் கூறினார்கள். மன் அகதஹு அகத பிஹஸ்ரின் வாஃபிர், நான் விட்டு சென்ற இந்த பெரிய தௌலத் சர்மாயா ஏ சீஸ் குர்ஆன் ஹதீஸ் இந்த இல்மை இலாஹி இல்மை நபவி இதை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மிக மிக பாக்கியசாலிகள், உயர்ந்த வஸ்துவை பெற்றுக் கொண்டவர்கள். ஜிஸ்னே இல்ம் ஹாசில் கியா வோ படா நசீபா வல் ஹுவா குஷ் நசீப் ஹுவா உஸ்கோ கிசி ஔர் சீஸ் கி ஜரூரத் நஹீ. இந்த உலமா பெருமக்கள் இதைத்தான் பெற்றிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் வந்து இவர்களுக்கு நீங்கள் இதையும் கற்றுத்தரும் தாருங்கள், அதையும் சொல்லிக் கொடுங்கள், மெக்கானிக்காக்குங்கள், இந்த பேச்செல்லாம் அந்த காலேஜ்களிலே போய் யாரும் சொல்வதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு வட்டம், அது ஒரு வட்டம், அது ஒரு வட்டம். இது தீனுடைய வட்டம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது குர்ஆனைத்தான், ஹதீஸைத்தான் விட்டு சென்றது, அதுவும் குர்ஆனைத்தான் ஹதீஸைத்தான். இந்த உலமா பெருமக்கள் இதைத்தான் வாங்கியிருக்கிறார்கள், கற்றுத்தொருக்கு தருகிறார்கள். பதர்த்தமம் நோரன்வார், ஜாமியத்துல் அன்வார், ஜாமியத்துல் அரபிய மன்னோர் அன்வார் லால்பேட்டிலேயும் இந்த அடிமை இந்த கல்வியைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். வருடா வருடம் உலமா பெருமக்கள் இங்கிருந்து சனது பெற்று உலகத்திலே சென்று மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மதரசாக்களுடைய இந்த கல்வி திட்டம் இதை இப்படியே வைத்து இதே விதமாக நடத்த வேண்டும், இதில் வேறு விஷயங்கள் உலக கல்விகளை சேர்க்கக்கூடாது என்பதில் அபிப்பிராய வேதம் இருக்க முடியாது என்பதாக சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக
نازل حضرت أورغلكم مدرسة نيرواهينغلكم نندري كوري كديسياك الله وكم نندري كوري رسول الله صلى الله عليه وسلم أورغلكم سلامتيهم سلامهم هدية وعليكم تاغل يلورم كيبالو نيرم ين مالا وسيكتين تاغل نرائيند இந்த பேச்சை மிகவும் சாந்தமாக இதை சகித்ததற்கு தாங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாசிருந்தாவான தங்குகிறாய் நோக்கிறார். الحمد لله அன்பானவர்களே حضرت அவர்களுடைய அந்த இனிமையான பேச்சு இனிமையான தமிழை நீங்கள் எல்லாம் செவித்திருக்கிறீர்கள். حضرت அவர்கள் முழு இந்தியாவிலும் பிரபலமானவர்கள். அகில இந்திய அளவில் பல துறைகளில் பல பிரிவுகளில் முக்கிய பதவிகளில் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஹசரத் அவர்கள் தங்களை பற்றி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களுடைய பணிவின் காரணமாக. பொதுவாக பெரிய மனிதர்கள் தங்களை எப்போதுமே பாராட்டிக் கொள்ள மாட்டார்கள். நம்முடைய நபி அவர்கள் யூனஸ் இப்னு மத்தாவை என்னை விட சிறந்தவர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நன்றியா நபிமார்களை சிறந்தவர்கள் ஏன் நம்முடைய தந்தை பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட சிறந்தவர்கள் நபியா இருந்தும் கூட அப்படி சொன்னார்கள் என்றால் அது பணிவினுடைய அடையாளம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அவர்கள் நம்மிடத்திலே பேசி சென்றிருக்கிறார்கள். நாம் ஹஜ்ரத் அவர்களுக்கு ஆதரவு செய்கிறோம். நிறைவாக மௌலவி ஃபாதில் மௌலவி ஆலிம் சனது பெறுகின்ற உலமா பெருமக்கள் அவர்களுக்கு நாம் கல்வி காலம் பூராவும் பாடங்களிலும் நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறோம். காலையில் கூட அவர்களுடைய தலைப்பாகை சீருடை எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் வெளி உலகத்திற்கு செல்கின்றீர்கள், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை நடத்தினோம். இப்போதும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பல தகாபூரும் வகாபூனி இன்பந்தம் மோனி அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு பயப்படுங்கள், எனக்கு மட்டும் நீங்கள் பயந்தால்தான் உண்மையான மோமியங்கள். இன்னொரு இடத்தில் சொல்லுவான் அல்லாஹ், பல கஷ்டம்னா கஷ்டம் மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு பயப்படுங்கள். இரண்டுமே குரானுடைய ஆயாத்துகள் தான். ஒரு ஆயத்திலே ஹஷியத், இன்னொரு ஆயத்திலே ஹவுல். ஹஷியத் என்றால் என்ன, ஹவுப் என்றால் என்ன? நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்ப்பது என்றால் பயம் அச்சம் என்பதை தவிர வேறு விசேஷமான மொழிபெயர்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அன்பானவர்களே, அது பொதுவானது, அது எல்லா விதமான பயமும் வந்துவிடும். ஆனால் சசியத் என்பது விசேஷமான பயம்.
الله مرتم يقول لك الله بين الله سبحانه إنما يخشى الله من عباده العلماء الله إنك إنما يخاف الله من عباده العلماء إن رسول الله إنما يخشى الله من عباده العلماء هل يمكنك ان تكون هناك ولكن هناك اشياء محمد رابي من بي اوه مصور قوي ما حدث
مولوی الفاضل الحاکم شیخ محمد ریاض بمبئی کلمہ الکفر بیت المعافی، مولوی الفاضل الحاکم بی عاشق الہی بمبئی وندواسی تروناملی معافی، مولوی الفاضل اے فیاض احمد بمبئی جے ایچ نہر وڈک کلپوری لال پیٹے کڑلور معافی، مولوی الفاضل الحافظ ایم احمد سلیم منبعی ٹی ایم پی نہر تاڑی چنئی ایمبد، مولوی الفاضل ایس محمد الیاس منبعی ترنگل پالیم ایروڈ، مولوی الفاضل بی محمد یوسف منبعی ورداسلم کڈلور معاوٹم، مولوی الحافظ الفاضل جے ذاکر حسین منبعی جے ایچ نہر وڈک کلپوری لال پیٹے کڈلور معاوٹم، اڑت مولوی عالم کرد تلگول، مولوی العالم جے شیام محمد منبعی ترنگمباڑی ناہی معاوٹم، مولوی العالم اے محمد ریاض مندی محبوب پالیم مدری ماوٹم، مولوی عالم اے ہمایوں مندی تروناملی، مولوی العالم ایم محمد رضوان مندی ستوان دیری تندی ماوٹم، مولوی العالم اے ابرار مندی مانی ماڈو کڈلور ماوٹم، آخر دعوانا الحمدللہ رب العالمین. நன்றி உரை ஜாமியாவின் பொருளாளர் அல்ஹாஜ் ஜாஃபர் அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பும் பேரருளும் அல்லாஹுவின் திருமதி திருநாமத்தால் ஆரம்பித்தேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தாலா அனைவர் மீதும் அளப்பரிய கருணை புரிந்தான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுப்பதுவால் இன்று காலையிலிருந்து அறிவு மலையிலே ஆனந்தமாக நினைந்து ஆய்வுகள் எதுவும் தேவையில்லை, உலமாக்கள் சொல்வதுதான் சரி என்ற ஒரு தீனமான முடிவோடு நாம் இங்கெல்லாம் ஒரு தீனுடைய உணர்வுபூர்வமான இஸ்லாத்தின் உன்னதமான தன்மை விளங்கியவர்களாக நம்முடைய லால்பேட்டை ஜாமியா மண்போலன்வாரின் 150ஆம் ஆண்டும் 70ஆம் ஆண்டு பட்டப்படை விழாவுடைய நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த மாபெரும் தீனின் கல்வி கூடத்தின் மூலமாக இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாலும் இதன் மூலமாக இன்று உலகின் எல்லா திசைகளிலும் நம்முடைய உலமா பெருமக்கள் மண்பெய்கள் மூலமாக தீன் பரப்பப்பட்டு இந்த சமுதாய சேவை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மதரசாவை கட்டி காப்பதில் முன்னோர்கள் எப்படி ஆர்வம் சிரத்தை கொடுத்தார்களோ அதே உணர்வில் அதே பாடையில் இந்த அடுத்தடுத்த தலைமுறைகளும் இதை கட்டி காப்பதில் தன்னுடைய முழு நேரம் காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த நிர்வாகத்தை செய்கின்ற வாய்ப்பினை கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிர்வாகிகளுக்கு கிடைத்த ஒரு பிரதிஷ்டமாக பாக்கியமாகவே கருதி நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிறிய முயற்சியினால் அல்லாஹ் தஆலா நலனுடைய கருணையினால் இங்கிருக்கின்ற பேராசிரியர்களுடைய துவாவினால்
இந்த மதரசாவின் பல நல்ல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த அல்லாஹ்வுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தான். இந்த சமுதாயத்துக்கு பயன்படும்படியான ஐஎஸ்ஆர் சரியல் கோட்டை ஒரு ஏற்பாடு செய்து அது சமுதாய நண்பதற்காக நன்மைக்காக பயன்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்திருந்தான். அடுத்ததாக மண்பெயில் பேரவை மூலமாக அவர்கள் முன்பு சென்ற மண்பெயர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இந்த தமிழகத்தில் நல்ல திட்டங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பாரம்பரிய 150வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக செய்து தமிழகத்திலே இந்த மதரசாவினுடைய பெயரையும் இதனுடைய புகழையும் வெளிநாட்டுவதற்காக ஒரு நல்ல ஏற்பாடை செய்து அல்லாஹ்வுக்கு வெற்றியை கொடுத்து மக்கள் மனித ஒரு நிலையான இதனுடைய ஒரு சான்றை நிறுத்தி வைத்திருக்கின்றான். மீண்டும் இந்த பள்ளியின் சார்பாக இந்த கலை மண்டல சார்பாக ஒரு பள்ளி எஜுகேஷன் வளாகத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ஒரு செய்தியாக எங்கள் ஜாமியாவிலே